எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பொய்த்தொண்டை. இந்த சிறுகதை வந்து புத்தனாவது சுலபம் அப்படிங்கிற ஒரு கதை தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை. பொய்த்தொண்டை அப்படின்னு சொல்லும்போது வெறுமனே அங்க ஒரு பொய்யான ஒரு சுழல் உருவாகி இருக்கிறது. ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் இது ஒரு சந்திப்பு சார்ந்த ஒரு சிறுகதையாக இதை கொண்டு போயிருக்கிறார். அதாவது மேலை நாட்டு அறிஞர்கள் ரெண்டு பேர் சந்திச்சு கொண்டாங்கன்னா முதல்ல அவங்க வெளிப்படுத்தக்கூடியது அவங்களுடைய பேர்களை சொல்லி அறிமுகப்படுத்திடுவாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக சூழல்ல, இந்திய சூழல்ல முதல்ல ரெண்டு பேர் அறிமுகப்படுத்துறாங்கன்னா அதற்கு முன்பாக என்ன செய்வாங்கன்னா அவருடைய பேர்களை நேரடியாக சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எங்க பயணிக்கிறாங்க, யாரு, என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் அவருடைய பின்புலத்தை முதல்ல பேசுவாங்க. அப்படி பேசும்போது அடுத்து தொடர்ச்சி அடுத்தடுத்தடுத்து அந்த பேச்சானது நின்று போகாம அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி அதனுடைய ஒரு வளர்ச்சி தான் பேச்சானது நிறைவு பெற்று கடைசியில அவருடைய பெயர் வந்து தெரிய வருவது பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இங்கும் எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து தொடக்கத்திலேயே கதையினுடைய சாரத்தை உள்ள கொண்டு போயிடுறாரு. இதுல வரக்கூடிய கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வைத்தி, அவருடைய மனைவி சாரங்கா, அவருடைய குழந்தை கண்மணி, அதில் இன்னும் வரக்கூடிய கேரக்டர் பார்க்கும்போது முருகன், விஜய, நிர்மலா, சுப்பையா, இது எல்லாமே இந்த கதைகளில் வரக்கூடிய முக்கியமான கதை மாந்தர்கள். இந்த கதை வந்து ஒரு மூன்று பின்னணியில இந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று சந்திப்பு, ரெண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அப்புறம் வந்து குடும்பத்துக்குள்ள அந்த சந்திப்பானது எப்படி வருகிறது, அது ஒருவருடைய உரையாடலை வைத்துக் கொண்டுதான் இங்க பேசுறாரு. அடுத்து காதல், அதே நேரத்துல காதலையும் மூன்றாவது பகுதியில பேசுறாரு. இந்த காதல் வந்து திருமணம், குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் அடுத்து அந்த குடும்பம் ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டா எப்படி தள்ளப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அதாவது பேசியிருக்கிறாரு. அதே நேரத்துல அந்த வறுமை நிலை தள்ளும் போது அந்த மனிதன் வந்து தொழில் சார்ந்து இயங்க வேண்டிய ஒரு தன்மைக்கு வர்றான். அப்படி தொழில் சார்ந்து இயங்க வேண்டிய தன்மையில உறவுகள் எல்லாம் வந்து அவர் எப்படி வந்து அந்த இடத்துல கொண்டு போய் உறுதுணையா இருக்கிறது, இது எல்லாமே இந்த கதைகள ஒரு பின்னணியாக அடுத்தடுத்த நிலையில பார்க்க முடியுது. அதை எடுத்த உடனே நேரடியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தொடங்குறது மாதிரி இந்த கதை போய்கிட்டு இருக்கிறது. அதாவது இதுல கதை மாந்தர்கள்ல முதன்மை பாத்திரங்களாக வைத்திய அண்ணன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வைத்திய அண்ணனுக்கு நெருக்கமாக ஒரு தொடர்பு கொடுத்து இந்த கதையை கொண்டு போறதுக்கு உறுதுணையாக வைத்திருக்கக்கூடியவர் ஆசிரியர் வந்து முருகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை முன்னோடியா வச்சு கொண்டு போயிருக்காங்க. இந்த வைத்திய அண்ணனுக்கும் முருகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் இந்த கதையினுடைய ஒட்டுமொத்தமான தன்மையை கொண்டு போகுது. அந்த கதையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் இங்க முடிக்கக்கூடியதுல முருகன் தான் முன்னோடியா இருக்கிறாரு. இப்ப இந்த வைத்தியனனுடைய கேரக்டரை பத்தி பார்க்கும்போது வைத்தியன்னன் ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு குடும்பத்துல பிறந்தவர். அவருடைய அப்பா வந்து ஒரு ரங்கூன்ல போய் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. வேலை செஞ்சுட்டு திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. சொந்த ஊருன்னு இங்க பேசும்போது ஆசிரியர் நேரடியாக ஊர் பேரை சொல்லல, அதே நேரத்துல பாண்டியா நகர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த கதை களம் எல்லாமே இந்த விருதுநகர், இதை சார்ந்து இருக்கக்கூடிய பாண்டிய நகர் ரயில்வே ஸ்டேஷன், அந்த பகுதிகளிலேயே பேசப்பட்டதாக தெரிகிறது. இப்ப அந்த வைத்திய அண்ணன் வந்து அவருடைய தந்தை வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. சொந்த ஊருக்கே வந்து அங்க வந்து ஒரு தவமணி அப்படிங்கிற ஒரு கடையை போட்டு அங்கேயே வந்து அந்த பேர்ல ஒரு கடையை போட்டு அங்கேயே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வைத்தியன் வந்து ஒரு எம்ஏ வரை படிச்சிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில எம்ஏ வரை படிச்சு முடிச்சிருக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு அவருக்கும் ஒரு 42 வயதுக்கு மேல ஆயிருது, திருமணமும் ஆகல. அதே நேரத்துல அவருடைய தந்தை கூடயே இருக்கிறாரு, ஆனா தாய் வந்து இறந்து போயிடுறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வைத்திய அண்ணனை சந்திப்பதற்காக ஒரு நாள் வந்து இந்த முருகன் அப்படிங்கிற ஒருவன் வந்து வர்றான். அது இவங்களுடைய சந்திப்பு எல்லாம் எங்க நடக்குதுன்னா பெரும்பான்மை சந்திப்பு எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய பகுதிகளையோ அல்லது இயற்கை சார்ந்த பகுதிகளிலோ நடக்கிறது தான் ஒரு வழக்கம். அதே போல இந்த வைத்திய அண்ணன் ஒவ்வொரு நாளுமே தான் சந்திக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு முக்கியமான இடங்கள் எதுன்னு பார்த்தா பாலத்துக்கு அடியில, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பாலம், அந்த பாலத்துலதான் ஒவ்வொரு நாளுமே சந்திச்சுக்கிடுவாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து
இந்த முருகனுக்கும் கிடைச்சிருக்கு. அந்த முருகனுக்கு முருகன் வந்து ஏன் வைத்தியரனை சந்திக்க வர்றாங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து அவன் கல்லூரியில படிக்கக்கூடிய சமயத்துல பிஎஸ்சி பாட்னி படிப்பான் அந்த முருகன். அப்ப அந்த வைத்தியன்னன் வந்து அந்த ரயில்வே பாலத்துக்கு அடியில வந்து சந்திக்கிறதுக்காக வர்றாரு. அப்படி சந்திக்கிறதுக்காக வரும்போது காரணம் வந்து அவன் ஒரு பெண்ணை வந்து விரும்புவான், விஜயா நிர்மலா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து விரும்புவா. அவரை எப்படியாவது அந்த காதலில் விரும்புவதற்கு அது என்னென்னலாம் பண்ணலாம் அவருக்கு ஒரு ஐடியா பத்தி கேட்கறதுக்காக அந்த வாத்தி அதாவது வைத்தி அப்படிங்கிறவர் வந்து கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப வைத்திட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப நேரமாக அந்த முருகன் வந்து அந்த பாலத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஆள் வரவே இல்லை. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த வைத்திய வைத்தி அண்ணாச்சி வந்து அங்க வர்றாரு. அப்படி வரக்கூடிய சமயத்துல அந்த முருகன் வந்து அங்க நின்றுகிட்டு இருக்காப்ல. அப்ப கேக்குறாப்ல, என்ன தம்பி இங்க ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கியே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனா ஒண்ணும் இல்லைன்னா உங்களை நான் கல்லூரி பருவத்துல இருந்தே நான் பார்த்திருக்கேன், ஒரு எம்ஏ வரை படிச்சதுனால உங்களை கல்லூரி பருவத்துல இருந்தே பார்த்திருக்கேன். இப்ப நான் வந்து பிஎஸ்சி பாட்டினி படிக்கிறேன், 1st முதலாம் ஆண்டு. நான் ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறேன், அந்த பெண்ணோட பேரு விஜய நிர்மலா. அவங்க அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வாடியான் தெரு அப்படிங்கிற ஒரு தெருவுல அந்த பெண்மணி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல வைத்திய அவருடைய அந்த பேக்ரவுண்ட் முழுவதுமே தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு முருகா நீ யாருடைய பையன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், சுப்பையா வாத்தியாருடைய மகன். ஓ, சுப்பையா வாத்தியாருடைய மகனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே, ஆமா, எனக்கு வகுப்படுத்தவர் தான் சுப்பையா வாத்தியாரு, 5ஆம் வகுப்பு அவர்கிட்ட தான் நான் படிச்சுட்டேன், அவர்கிட்ட வாங்காத அடியே இல்லை, அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஆசிரியர். சரி, இப்ப உங்க அப்பா எங்க வேலை பார்க்கறாரு அப்படிங்கறத கேட்கிறாரு. இப்ப அவர் வந்து கொஞ்சம் இங்க இருந்து விலகி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில உப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இப்ப பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப இவங்களுடைய பேச்சு அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல அந்த கதையானது அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப விஜய நிர்மலா அப்படிங்கிற அந்த பெண்மணியுடைய கேரக்டர் போய்கிட்டே இருக்கு. இது எல்லாம் எங்க நடக்குன்னா, ஒரு அந்த ரயில்வே பாலத்துக்கு அடியில் நடக்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 1 மணி வரை ஆயிருது. அப்படி இந்த பேச்சு அப்படி நிக்கல, அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு. சரி வா, அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வைத்திய அண்ணன் வந்து முருகனை கூட கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. முருகன் வந்து ஒரு பைக், புது பைக் ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த பைக்கை பார்த்த உடனே கேட்கிறாரு, இந்த பைக்கை பத்தி ஒரு புத்தகம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வைத்திய அண்ணன் சொல்றாரு. இப்போ அந்த அளவிற்கு வந்து அந்த ராபர்ட் பிரிசிங் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல பைக்குடைய மாடல், கார்களுடைய மாடல்கள் எல்லாம் பத்தி ரொம்ப விரிவா இருக்கும், நீ முடிஞ்சா அந்த புத்தகத்தை படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி முருகன் சொல்றாரு. முருகனும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல. கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல, ஆனா இவ்வளவு விரிவா நீங்க எதை கேட்டாலும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறீங்களேண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் நான் முன்னாடியே படிச்சது தோணுச்சு அந்த நேரத்துல, அதனால உனக்கு நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த பாலத்துல இருந்து நேரம் விடைபெற்று நேரம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம், வைத்தியண்ணா வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம், வீட்டுக்கு மேல வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முருகன் இதுக்கு முன்னாடி அந்த படிக்கட்டு எல்லாம் பார்த்ததே இல்லை. அது இந்த நம்ம தண்ணி தேங்கி கட்டுறதுக்காக இன்னைக்கு இந்த வட்ட வடிவத்துல சுருள் சுருளா படிக்கட்டு இருக்கு, அந்த மாதிரி படிக்கட்டு இருக்கு. அதுல ஏறணும்னு அவனுக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அப்படி ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அப்படியே அது படிக்கட்டுல அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அந்த படிக்கட்டுல போய் அந்த ரூமை பாக்குறான், அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, எங்க பார்த்தாலும் புத்தகங்கள்லாம் இருக்கு. ஒரு ரூம்குள்ள போனா ஒரு படிக்கிறதுக்கு என்ன தோணுமோ அந்த எல்லாமே இருக்கு. உடனே அவனுக்கு தேவையான, அந்த முருகனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இட்லியும் சாம்பாரும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்படியே கதை அந்த இடத்துல அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த அங்கிருந்து கிளம்பி முருகன் போயிடுறான். போயிட்டு திரும்ப எப்ப சந்திக்கிறாங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய சமயத்துல திடீர்னு பார்த்தா இந்த வைத்தியனுக்கு ஒரு சின்ன திருமண ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லி அப்பா முடிவு பண்ணிடுறாரு. காரணம் என்னன்னா, அப்பாவுக்கு அந்த உடம்பு சரியில்லாம போயிருது, கடையும் பார்க்க முடியல, அதனால நீ எப்படியாவது திருமணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு. வேற வழி இல்லாம வைத்தியனும் சரின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயத்துலதான் இந்த சாரங்கா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து பாக்குறான். அந்த பெண்மணி எப்படிப்பட்டவங்கன்னா, ரொம்ப அழகானவள்,
நல்ல தையல் கலையில ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர். சாரங்கா அப்படின்னு சொல்லும் போதே அங்க இசையினுடைய ஒரு வெளிப்பாட்டு தன்மை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ராகம், ராகத்தினுடைய தன்மை அங்க பேசப்படுகிறது. ஏன்னா இந்த வைத்தியன்னனுக்கு இசை மீது அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த அளவிற்கு இந்த இசையில ஊறி போனவர் இந்த வைத்தியன்னன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அப்ப முருகன் சொல்றாரு, நேற்று வேற நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுறாரு. அப்ப பாடி முடிக்கும் போதே சொல்றாரு, சொல்லும் போதே இது வந்து நாமனா பாடணும் இல்லை, இது என்னுடைய ராகத்துல வந்தது இல்லை, இது ஒரு பொய்த்தண்டது தான். இப்ப இருக்கக்கூடிய இது அந்த பிஎஸ்எஸ் அவர் வந்து பாடியிருந்தாருன்னா இன்னும் ராகமா இருக்கும், நாம் பாடினதுனால இது ஒரு பொய்த்தொண்டையாத்தான் இருக்கும், அதனால இது இதை பெருசுப்படுத்திக்கிறாது அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லி சமாளிக்கிறாரு. அப்ப இவருக்கும் வைத்தியனுக்கும் அங்க திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த உடனே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களை எப்படி மாறுதுன்னா, இதுவரைய சுத்தமாக பொது வாழ்விலே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்த ஒரு 42 வயதுல அந்த வைத்தியன் திருமணம் முடியும் போது அவரால் வந்து அந்த குடும்ப பின்னணியிலிருந்து கொஞ்சம் மீள முடியவில்லை. மனைவியுடைய தொடக்கத்துல மனைவி கொஞ்சம் நல்ல நிலையில இருந்தா கூட அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மனைவி வந்து ரொம்ப குடும்பத்துல ஒரு புரிதல் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்றதுனால அந்த மனைவி வீடு சுத்தமா வச்சுக்கிறது இல்ல, எங்க பார்த்தாலும் அப்படி இப்படியே கிடக்குறது, அப்ப சமைக்கிறது இல்ல, அதே நேரத்துல குடும்பத்துல சரியா பாத்துக்கிறது இல்ல, இப்படியே ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அந்தரங்கம் சார்ந்த சில கூட முரண்பாடுகள் ஏற்படுகிறது. அப்படி முரண்பாடு ஏற்பட்டதுனால அவங்களுக்குள்ள சில முறிவுகள் நிலைக்கு போகல. ஆனா அதே நேரத்துல குடும்பத்தை வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த வைத்தியன் ஒரு 42 வயதுக்கு அப்புறம் இப்படி நம்மளுக்கு திருமணம் முடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்படி அதை போய்கிட்டே இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பெண்மணி வந்து அடுத்த ஒரு நிலையில அந்த பாக்குறாப்புல பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு போகும்போது இந்த வைத்தியன்னன் ஒரு குழந்தை பிறக்குது. அது கண்மணி அப்படிங்கிற ஒரு பேரு அந்த கண்மணி. அப்ப அந்த முருகனை சந்திக்கிறாப்புல சந்திக்கும் போது அவரும் அப்ப அந்த சாரங்கா வந்து கேட்கிறாப்புல கேட்கும்போது இதுதான் உங்க அம்மா அம்மாவா அப்படின்னு சொல்லி கண்மணிட்டு கேட்கும்போது இது எங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி உடம்பு முடியாம இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல பல்வேறு தொழில்களை செய்யறாரு. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல துணி வெடிக்கிறது, அதே நேரத்துல டெய்லரிங் கடைக்கு போறது, இப்படிங்கிற பல்வேறு வேலைகளை வந்து வைத்தியன்னு செஞ்சு குடும்பத்தை பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடர்ச்சி எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய உடம்பு முடியாம ஒரு நாள் வந்து அப்படியே இறந்து போயிடுறாரு. இந்த இறப்பு எல்லாமே அடுத்து ஒரு நிலையில அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த சாரங்கா அப்படிங்கிறவங்க தன்னை அடுத்தடுத்த நிலையில அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவளுடைய ஒளிய அந்த வைத்தியனன் வந்து அதை கண்டுக்கிறவே இல்லை. வைத்தியனன் இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தையா இருந்த கண்மணியும் அவருடைய மகளும் இன்னைக்கு ஒரு பெரிய பெண்மணி ஆயிருது. இந்த சமயத்துல அந்த முருகன் அப்படிங்கிறவர் வந்து சென்னையில இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு மாறி கடைசியில் அமெரிக்கா போய் திரும்ப அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊர் பாண்டிய நகருக்கு அங்க வர்றாரு. வரக்கூடிய சமயத்துல இந்த பஸ்ல வந்து இந்த பாண்டிய நகர் பஸ்ல வந்து ரெண்டு பேரும் ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது இந்த வைத்தியன்னன் அவனுடைய வைத்தியன்னன் இல்லாம அவருடைய குழந்தை கண்மணி, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீட்ல அந்த சாரங்கா, அதே நேரத்துல பின்னாடி ஒரு பெரிய மனிதர் இருக்காரு, அவரையும் பாக்குறாரு. அவர் தான் சாரங்கா ரெண்டாவது கட்டி கொண்ட ஒரு மனைவி. அப்ப அந்ததையும் பாக்குறாரு. அப்ப அந்த கண்மணி வந்து பார்த்த உடனே கேட்கிறாரு. கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி இவர் தான் எங்க அப்பா, இது எங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்படி அறிமுகப்படுத்திக்கிறதுக்கூடிய சமயத்துல அந்த கதை அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து ஒருவர்கிட்ட நேரடியாக நம்ம இருக்கக்கூடிய சூழல்களை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது நேரடியா பழகி நெருக்கமானவர்கிட்ட மட்டும்தான் சந்திப்பை வெளிப்படுத்த முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, குடும்ப பின்னணியில பார்க்கும்போது இங்க ஒரு ஆண் தான் கடைசி வரையாக தொடர்ந்து அமுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். பெண் வந்து அடுத்து ஒரு வேறு ஒரு திருமணத்தை நோக்கி போற காட்சியை நம்ம பார்க்க முடியும். அது காரணம் சாரங்கா. ஏன்னா வாத்திய அப்படிய வைத்திய அப்படிங்கிறவர் வந்து 42 வயதுக்கு மேல திருமணம் முடிக்கும் போது அவனுடைய பொறுப்பு எல்லாம் குடும்பத்தை சார்ந்து மட்டும்தான் இருக்கிறது. அதே நேரத்துல காதல் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது இங்க வந்து வைத்தியன் வந்து தொடக்க காலகட்டத்துல அந்த காதல் பின்னணியில விழுகலாட்டினம் கூட இந்த காதலுக்கான அத்தனை நுணுக்கங்களையும் கத்துக் கொடுக்கறதுல ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாரு. அதே நேரத்துல வறுமை சூழல் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த கதையில வறுமைங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஆண் மீது ஆசிரியர் வந்து திணிச்சிருக்கிறத பார்க்க முடியும். பெண் என்பவளை வந்து இங்க வந்து அழகுபடுத்தி மட்டுமே இங்க வச்சிருக்கிறாங்க.
அதே நேரத்துல உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஒரு தனி குடும்பத்துக்கான உறவுகளை மட்டும் பேசப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுடைய ஒட்டுமொத்தமான தன்மை இந்த கதையில எப்படி இருக்குன்னா, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பொய்யான தன்மையிலேயே மட்டுமே பேசப்பட்டிருக்கிறத இந்த கதை வாயிலாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல பெண் வந்து அடுத்தடுத்த நிலையில தன்னை புதுப்பிச்சுக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இங்க பாக்குறது. ஏன்னா அது ஊடாலே ஒரு வரி சொல்லுவாரு, லவ் பண்றவனும் மூர்த்தி காமங்களை ஐயா, கண்டவனும் ஒண்ணும். ஐயா நிறைவு நிறைவு சரி, நிறைவு. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிங்க, நன்றி. உண்மையிலே ஒரு திறமுடைய ஒருவர், ஏன்னா பாடுகின்ற திறம் இருந்தாலும் வாழ்வியல் சூழல்ல அவரால் மேல வர முடியல. ஏன்னா அதை இயக்கின்ற ஒருவர் அவனுடைய பாட்டு போகிறது. மிக அழகாக அந்த கதை குறித்து எடுத்துரைத்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அடுத்த